ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது அர்ஷத். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அர்ஷத் சேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையிலிருந்து பரமக்குடி போயிட்டு பரமக்குடியிலிருந்து என்னுடைய சொந்த ஊரான ஆப்பனூருக்கு தான் போக போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். பரமக்குடி போகிற வழியில் திருச்சிராப்பள்ளி ஸ்டாப்பில் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த டைம் நாங்கள் காஃபி டீ இந்த மாதிரி வாங்கி ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிப்போம். பேர் சொல்லு. அமீரா ஹூலி. எங்கே படிக்கிற? அவர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன். என்ன படிக்கிற? தேர்ட் பி. நீ? யூ? ஃபிஃப்த் பி. வாட்ஸ் யுவர் நேம்? அஸ்னா அமீரா. ஓகே, பாய். பாய் சொல்லுங்க. பாய். ஃபைனலி பரமக்குடி வந்தாச்சு. பரமக்குடியிலேருந்து நம்மளுடைய சொந்த ஊரான ஆப்பனூர் போகிறதுக்கு ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கிற வழியில் முதுகலத்தூர்ன்ற ஒரு ஊரில் ஸ்டாப் பண்ணி ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக இறங்கியிருக்கிறோம். ஃபைனலி நம்ம ஊருக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நான் தூங்கிட்டு உங்களுக்கு காலையில் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நான் வந்து பேக்ரவுண்டில் தான் நான் வந்து வாய்ஸ் கொடுக்கலான்ற பிளான் பண்ணி நான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். உன் வாய்ஸ் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்கணும். ஏன் இப்படி கொடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்பனூருக்கு வந்திருக்கோம், என்னோடய சொந்த ஊருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுமேனு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் புதுசாக எடுத்தேன். இப்போ வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஊருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாட்டி வந்து 10 நாட்கள் வந்து நம்மளுடைய ஊரில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. 10 நாட்கள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுவாங்க. புதுசாக வீடு கட்டி அவங்க இதில் குடியேறும் போது விருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த விருந்து வந்து எங்கன்னா, நான் பள்ளியாசல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே தான் கொடுப்பாங்க. முன்னாடி நான் காமிச்சிட்டேன். அப்போ வந்து ஒரு சில பேர் எப்படின்னா, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி மாற்றி ஒரு ஒருத்தவங்களாம் அந்த மாதிரி அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு அவங்களுடைய வசதிக்கு ஏற்பாப்பில் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதேமாரி கல்யாணங்கள் நிறைய நடக்கும். எனக்கு என்னுடைய கசின் சிஸ்டர் கூட இந்த மந்த்லேயே வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30-31 வரைக்கும் நடக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது. இயர்லி ஒன்ஸ் வந்து எங்களுடைய ஊர்க்காரங்க, அதாவது எங்களுடைய ஆப்பனூரில் உள்ளவங்க, என்னுடைய ஊர் தான் சொந்த ஊர். இந்த மாதிரி இங்கே இந்த ஊர்லேருந்து வெளியில் போய் குடியிருந்தவங்க எல்லாருமே இந்த ஊரில் வந்து எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே. ஆஃப்டர் எப்படி சொல்கிறது, ஒரு 1 இயருக்கு அப்புறம் எல்லாம் சந்தித்து மீட் பண்ணி எல்லாருமே ஒரு அது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா. நான் லைட் லைட்டாக எல்லாமே காமிச்சிருப்பேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆப்பனூர் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி போகும்போது அந்த சைட்லாம் ஃபுல்லாக வந்து வயல்கள், அதுக்கப்புறம் வந்து காடுகள் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் வந்து இந்த வாட்டி 10 நாட்கள் இருக்கிறனால முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய ஆப்பனூரையும் நான் வந்து காட்ட போகிறது கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு நான் போய் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். இங்கே மட்டும் கிடையாது, டீப்பாக அந்த லேக் போகலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது, விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா இடத்துக்குமே நம்ம போய் டீப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னுடைய சொந்த வீடு கிடையாது. என்னுடைய சொந்த வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. என்னுடைய கசின் சிஸ்டருக்கு வந்து மேரேஜ்ன்றனால ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருனாலையும் கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒரு வீட்டில் இருக்கிறேன். இங்கேருந்து ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ நான் சொன்ன வியூ இதுதான். இங்கேருந்து வந்து பள்ளியாசிலேருந்து சூப்பராக தெரியுது. இது நைட்டு வந்து அந்த லைட்னிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க, ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஒன்றா இருந்து நல்ல ஒரு விஷயம் இது. சேனல் நேம் சொல்லவா? டீ கட்டவா? போறதே உங்களுக்கு அன்லிமிட்டடா திண்டு போன திணற திணற காலைல 8:30 மணிக்கு இங்க வந்தா உங்ககிட்ட வடை சாப்பிட போக மாட்டோம். வடை சாப்பிட்டு நம்ம வந்து ஆல்பட்டேன். ஏர்வாடிக்கு போனோம் பார்த்தீங்களா? ஸோ ஏர்வாடியில் என்ன இருந்துச்சு? ஏன்னா நான் அதில் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா, உள்ளே எனக்கு போகும்போது எனக்கு எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து
நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய லேடிஸ் இருந்தாங்க. ஒரு ஆண்கள் வந்து ஒரு 50 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50 பேர்னா லேடிஸ் வந்து 300 பேர் அந்த கணக்கு வச்சுக்கோங்க இருந்தாங்க. அவ்வளோ பேர் இருந்தாங்க. எனக்கு வந்து உள்ளே வந்து எடுக்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு வந்து விருப்பமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே வந்து எடுக்கலை. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே அந்த ஏர்வடி தர்காவில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுஷான்னு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு நம்ம வந்து அதிகம் மரியாதை கொடுக்கணும். அது இந்த மாதிரி தர்காக்கெல்லாம் ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நாகூர் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்கன்னா, அரபு நாடுகள்லேருந்து வந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்தை வந்து பரப்புறதுக்காக, அதாவது இந்த மார்க்கத்தை பற்றி எத்தி வைக்கிறதுக்காக வந்த ஆட்கள். ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்க இங்கே வந்து மரணிக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு அடையாளமாக தான் இந்த மாதிரி தர்காக்கள் கட்டுறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி கட்டுறது ஒன்றும் தப்பு அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது எப்பயுமே. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேய், ஜின்னு இந்த மாதிரி பிடிக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அஃபெக்ட் ஆகுறாங்க. இதை பற்றி என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த யாருக்கு ஆயிருக்கோ அவங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது, இன்வால்வ் ஆகி பேசுகிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து அதை பற்றி பேசு, அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க. அதை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா அது அவங்களுடைய விருப்பம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் போயிருப்போம்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ஒரு 8 பேர் போனோம். அங்கே பார்த்தா எங்களுடைய ரிலேஷன்ஸ் நிறைய பேர் ஒரு 60 பேர் இருந்திருப்பாங்க. உள்ளே போக 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 தான் அங்கே ஒரு சில பேர் எந்திரிச்சு ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. உண்மையிலே அப்படி தெரிஞ்சிச்சு. அவங்க ஆக்ட் பண்ணாங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து உள்ளே போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு ஆடினாங்க. அதுக்கப்புறம் என் கசின் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படி அப்படின்ற அவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மென்டலி டிப்ரெஸ்ட் ஆனவங்களோ எப்படின்னு எனக்கு தெரியல. திடீர்னு சடனாக எடுத்து வந்து, நீ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீயே எங்களை கலாய்க்கிற, அதாவது நார்மலாக ஒரு ஆள் வந்து நார்மலாக பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து அவங்க நடிக்கிறாங்களா இல்லை, இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிருக்கா இல்லை, பேய் பிடிச்சிருக்கா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி நான் டீப்பாக சொல்ல விரும்பலை. இந்த மாதிரியான இடத்துக்கு எல்லாருமே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாருக்குமே தவிர்த்துக்கணும். எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுக்கப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது தான். எல்லாத்தையுமே ஒரு குறைச்சிக்கணும். நம்ம எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம், சாப்பிட்றதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ சந்தோஷமே இல்லாமல் நம்ம வந்து நம்ம டிப்ரெஷன் ஆகி போகிறது எந்த ஒரு விஷயமே கிடையாது.